உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்ப நானும் ஊட்டி ஊர்ல தர்ஷினி வாங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது கண்ணு வைக்கிறதுக்குனே வருது. அப்பா சாப்பாடுல இல்ல போ. நாங்கெல்லாம் பொம்மிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கோமே, நீ வா ஒரு வாய் ஊட்டி விடு. இது என்ன பர்த்டே கேக் ஆத்த? எல்லாரும் ஆளாளுக்கு ஊட்டி விடுறதுக்கு. பொம்மி நல்லா இருந்த சமயத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் தானே அவ மாத்தி மாத்தி வேலை செஞ்சிருக்கா. உடம்பு சரியில்லைனாலும் நமக்காக வேலை செஞ்சிருக்கா. இப்ப அவளுக்கு முடியாத நேரத்துல நாம செய்யறதுல என்னமா தப்பு? வாமா வா, நீயும் வந்து ஒரு வாய் ஊட்டி விடு. நானா? ஏ ஊட்டி விட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல, இதோ வர. எத்தனையோ நாளு வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கின்னு அந்த நாலு சோத்துக்குள்ளயே உக்காந்துக்கின்னு இருப்ப. இப்ப என்னடானா, வந்த எத்துல உனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் கச்சிக்குது. நீ ரொம்ப குடுத்து வச்சவ. எப்பவுமே இந்த குடும்பம் உன் குடும்பமா இருந்துராதான்னு என் மனசுக்குள்ள ஆசையாகுதுரா. நீ இவ்வளவு நல்லவங்கள எல்லாம் ஏமாத்துறத நினைச்சா கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இஷ்டப்பட்டா நான் பண்ணுறேன். ஆனா கண்ணு தெரிதுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் பாட்டி கல்யாணத்தை பண்ணிடலாம் கல்யாணத்தை பண்ணிடலாம் குதிக்கும். ஒரு பக்கம் அந்த தாடிகார தடவு தடவுன்னு தடவி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவான். அதை நினைச்சாதாக்கா பேஜாராக்கிது. அதுக்கோசரம் தான் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிடுறேன். ஆப்போ ஆமா, எல்லாரும் ஊட்டினாங்க, அந்த சித்தார்த்தம் மட்டும் ஊட்டவே இல்ல. என்னன்னு தெரியலக்கா, அந்த தாடிகாரன ஆலிய காணும், மேலதான் இருப்பான்னு நினைறேன். சரி நீ வா, உன்னை இட்டு போய் ரூம்ல விட்டுறேன். நாத்துக்குக்கா, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஜெய், அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாக்கா ஆமா. என்னட்டா வா போலாம். அந்த பக்கம் அந்த பக்கம். டாக்டர், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. நான் இப்பதான் பொம்மியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். திடீர்னு அவங்க சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அவதான்,
என்னோட கண்ணு மாதிரி. ஆனா அவளுக்கு கண்ணு தெரியலங்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இப்ப நடக்க போற ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும் டாக்டர். அதனால காஸ்ட பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். செலவு பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்லல சித்தார்த். அவங்க ஐசைட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ரெக்கவர் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாக்கலாம் சித்தார்த். Thank you டாக்டர். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றது எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. Thank you டாக்டர். It's okay. Thanks a lot. பூமி, டாக்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? ஆமா பூமி, இப்ப நான் பேசினது வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஐ சர்ஜன் கிட்ட தான். அவரை வரவேற்கணும்னா கோடி கணக்கில் ஆகும். அவரையே வரவேச்சு உனக்கு ஆபரேஷன் பண்ணி பார்த்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பூமி. ஏன்னா அவர் இங்க லோக்கல்ல வந்து பண்றது பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய பெரிய விஐபிக்கு மட்டுமே சாத்தியம். அவரே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வரத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு இந்தியன் தான், என்ன யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. கோடி கணக்குல செலவாகுமா? ஐயோ, தாடிகாரன தேவையில்லாம நம்ம மாட்டி விட்டோமோ. பூமி, உனக்கு கண் பார்வை வந்தா போதும் பூமி. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு பார்வை வந்து பழைய மாதிரி நடமாடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் பூமி. சரி பூமி, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு சட்டையெல்லாம் கழட்டுறானே. ஐயோ, கவலைப்படாத பூமி, நீ ஒரி பண்ணாம இருக்கிறதா முக்கியம். ஐயோ, நான் ஒரி பண்ணாம எப்படி இருக்கிறது? கண்ணுக்கு எதிரிலேயே இப்படி இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, என்னடா இது? பூமி, திரும்பவும் நிறைய செக்அப்ல எடுக்க போகணும் பூமி. ஏன்னா இப்ப நம்ம பண்ண போற ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசு. யோ, முதல்ல சட்டையை கழட்டினா இப்ப பேண்டியும் கழட்ட போறானா? என்ன பூமி, நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிற. ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தான் தெரியல. இங்க பாரு பூமி, நீ எப்பவும் எதுக்காகவும் கவலையே படக்கூடாது. மத்தபடி உனக்கு கண் பார்வையை திரும்ப கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, சரியா? இப்போதைக்கு என்னோட கவலையே இந்த பேண்ட் மட்டும்தான். சரி பூமி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.